வணக்கம். நான் சென்னையிலேருந்து டாக்டர் மீனாட்சி சுந்தரம் பேசுகிறேன், டயபெட்டாலஜிஸ்ட் இன் ராயப்பேட்டா. இன்று நீரிழிவும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் என்ன டாப்பிக்கில் பேசலாம். இன்சுலின் இன்ஜெக்ஷனை பற்றி நிறையா தவறான கருத்துக்கள் மக்களிடையே இருக்குது. இன்சுலின்றது நம்ம பாடியில் நார்மலாகவே செக்ரிட் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ நம்ம உடம்புல இயற்கையாகவே இருக்குது. நம்மளுடைய பேங்க்ரியாஸ் தினமும் இன்சுலின் சிறந்து கொண்டே இருக்குது. எவ்ரி டைம் நீங்கள் சாப்பிடும் பொழுது இன்சுலின் அளவு அதிகமாகி அது பிளட் ரத்த சர்க்கரையாகவே நார்மலாகவே குறைக்கிறது. ஸோ அது இன்சுலின் சரியாக வேலை செய்யவில்லை அல்லது குறைவான அளவில் சுரக்கப்படுகிறது என்றால் தான் நம்ம வெளியிலேருந்து மாத்திரைகளோ அல்லது இன்சுலின் இன்ஜெக்ஷனோ கொடுக்குறோம். ஸோ இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் ஃபார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து அது. ஸோ ரத்த சர்க்கரை அளவு 300-400 என்று இருப்பவர்களுக்கு எந்த மாத்திரையும் வேலை செய்யாது. நீங்களே பார்த்துருக்கலாம், 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் 400 இருக்கவங்களுக்கு மாத்திரையில் சுகரை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, ஒரு 2 முதல் 3 வாரங்கள் வரைக்கும் மாத்திரம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா ரத்த சர்க்கரை அளவு மிகவும் அருமையாக கண்ட்ரோல் ஆகிடும். கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் நிப்பாட்டிட்டு மருந்து மாத்திரையிலே மேனேஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இன்சுலின் ஆரம்பித்தா வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து போடணும், அது அடிக்ஷன் ஆகிடும், அது பழக்கமாகிடும், அது நிப்பாட்ட முடியாது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது ஒரு தவறான கருத்து. நாங்கள் எவ்ரிடே 100 கணக்கான பேருக்கு பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ உதாரணமாக ஒருவர் ஆப்ரேஷனுக்காக போகிறாங்க, கண் ஆப்ரேஷன் அல்லது ஹெர்னியா ஆப்ரேஷன் ஏதாவது ஆப்ரேஷனுக்காக போகிறாங்கன்னா அவங்களுக்கு ரத்த சர்க்கரை அதிகமாக இருந்தால் அவங்க சர்ஜன் எங்கக்கிட்ட அனுப்புகிறாங்க, சார் இவங்களுக்கு சுகரை குறைச்சி கொடுங்க, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அவங்க சுகர் 350-400 இருக்கும்பொழுது அவங்க ஆப்ரேஷனுக்கு போகிறதுனால அவங்க இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணோன்னா 7 நாட்களில் அவர்களுக்கு கம்ப்ளீட் நார்மல் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு 80, சாப்பிட்டதுக்கப்புறம் 130-140 ஆகிடும். அவங்கள உடனே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறோம். ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க வந்த உடனே வித்தின் 2 வீக்ஸ் இன்ஜெக்ஷனை கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடுவோம். இது நாங்கள் தினம் 100 கணக்கான பேருக்கு பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் இன்ஜெக்ஷன் ஆரம்பித்தா பழக்கமாயிடும், அடிக்ஷன் ஆகிடும், அது நிப்பாட்டவே முடியாது என்பது மிகவும் தவறான கருத்து. நான் என்னுடைய அனுபவத்திலே உங்களுக்கு சொல்லலாம், 1000கணக்கான பேர் நான் இதுவரைக்கும் அப்படி பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் உங்களுக்கு நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுக்கோ உங்களுக்கு தெரிந்த யாருக்கோ இரத்த சர்க்கரை அளவு மிகவும் அதிகமாக இருந்தால் ஒரு 3 வாரங்கள் மட்டும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்கன்னா கேரண்டியாக அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடும். கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இன்சுலின் நிப்பாட்டிட்டு அவங்க மாத்திரையை மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு 2 பேர் அனுப்புங்க, நான் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறோம். நன்றி.